யார் யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில் தேவைப்பட்டதுன்றதுனால சரி, நம்ம வந்து இப்போ உங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டேபுக்குள்ள போய் பாருங்க. ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பாங்க, அந்த லிங்கை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு மூணு ஆப்ஷன், மூணு ஃபீல்டு இருக்கும். ஒன்று நேமு, இன்னொன்று மொசிலியன் ப்ரொஃபைலு, இன்னொன்று வந்து வாய்ஸ் மொசில்லா, சாரி வாய்ஸ் மொசிலா டாட் ஓஆர்ஜி உடைய யூசர் நேம். இந்த தேர்ட் ஃபீல்டை வந்து நம்ம இனிமே தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நேமு, அப்புறம் உங்களுடைய மொசிலியன் ப்ரொஃபைல். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே வந்து மொசிலியன் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை கிரியேட் பண்ணிக்கோங்க, பொறுமையா கூட கிரியேட் பண்ணி இங்க அப்டேட் பண்ணிடுங்க. அது எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களை ரெகனைஸ் பண்றதுக்கோ இல்ல உங்களை வவுச் பண்றதுக்கோ இல்ல ஃபர்தரா நடக்க போற கம்யூனிட்டி மீட்டப்ஸ்ல உங்களை கால் பண்றதுக்கோ வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேம் வந்து, இப்ப யூசர் நேம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப என் பேர் என்ன இருக்கோ அது ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் யூசர் நேம் இருக்கும். சில பேர் அனானிமஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னது இரும்பு மனிதன் அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. பட் அது மாதிரி வைக்கலாம், தப்பு இல்லை, அது அவங்கவுங்க இஷ்டம். பட் ஐடென்டிஃபை கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், இமெயில் ஐடி எல்லாம் ட்ராக் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுக்கறது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு யார் யார் இதுல ஒர்க் பண்றாங்க அவங்கள ரெகனைஸ் பண்றதுக்கோ இல்ல அவங்களை கூட்டிட்டு வந்து வேற ஒரு ஏதாவது ஒரு இடத்துல பேச வைக்கணும் இல்ல மீட்டிங் போடணும் அப்படின்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இதை நீங்க பாத்துக்கோங்க கடைசியா. ஓகே ஃபைன். இன்னைக்கு நாம வந்து ஒரு வெபினார் செஷன் லைவ்ல மீட் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 16 பேர் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 16 பேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் மொசில்லா டீம் சார்பா. நாங்கள் 16 பேர் வருவாங்களா அப்படின்றது வந்து எங்களுக்கு சந்தேகமா தான் இருந்தது ஈவினிங் டைம். ஓகே ஃபைன். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து COVID-19 ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி உலக அளவுல ஒட்டுமொத்த சந்தை உற்பத்தி எல்லாமே நின்று போயிருக்கிற இந்த நேரத்துல வந்து ஒரு வார்த்தை வந்து பரவலா பேசப்பட்டுக்கிட்டே வருது. என்ன அப்படின்னா, மீடியாவிலையும் சரி செய்தித்தாட்கள்லயும் சரி தலைவர்களும் சரி எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வராங்க. அது தப்பா சொல்லிட்டு வராங்களோ அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். என்ன அப்படின்னா, சமூக விலகல் அப்படின்னு சொல்றாங்க. சமூக விலகல் அப்படின்னா சொசைட்டி சோசியல் டிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட வந்து எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி விலகி நிக்கிற மாதிரியானதுதான் வந்து சோசியல் டிஸ்டன்ஸ். இப்ப உதாரணத்துக்கு, என் வீட்டுல ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வயசானவங்க, அவங்க உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து கோல்டா இருக்குது அப்படின்னா அவங்களை விட்டுட்டு நம்ம விலங்கி நிக்க முடியுமா? அவங்களால முடியலன்ற பட்சத்துல நாம அவங்களுக்கு உதவி பண்ணதானே செய்வோம். அப்ப அது சமூக விலகல் ஆகாது இல்ல? இப்ப நான் எப்படி என் ஃபேமிலியை பார்க்கணும்னா அப்படிதான பக்கத்து வீட்டு ஃபேமிலியை நான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது ஏன் சமூக விலகல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்றது தெரியல. அது வந்து தனி மனிதனுடைய உறவோட கொஞ்ச நேரம் விலகி நிக்கலாம். அதாவது ஒரு இடைவெளி விட்டு நிக்கிறது தான் தனி மனித இடைவெளின்னு வேணா சொல்லலாமே தவிர வந்து சமூக விலகல், சமூக இடைவெளி அப்படின்னு நம்ம இதை சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். சோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து இன்னைக்கு வந்து இணையம் மூலயமா இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் அப்படின்னா, ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க, காமன் வாய்ஸ் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. காமன் வாய்ஸ் அப்படின்னா என்ன, ஏன் இது அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்திருக்கும். சில பேர் தேடி இருக்கலாம், தேடாம சில பேர் இன்னைக்கு சரி ஓகே ஃப்ரெஷ்ஷா கேட்டுப்போம் அப்படின்றதுக்காக வந்திருக்கலாம். மொசில்லாவை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளா இணையத்துல பிரைவசின்ற ஒரு விஷயத்துக்காக, அதாவது தனி மனிதனுடைய தரவுகள் விலை மதிப்பு இல்லாதது, அது யார் எந்த வகையிலையும் யாரும் வந்து தப்பா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அது என்ன தனி மனிதனுடைய தனியுரிமை விஷயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் ப்ரௌசர் ஓபன் பண்றேன், நான் என்ன வேணா சர்ச் பண்ணுவேன், எது வேணாலும் பார்ப்பேன். அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வித்து இல்ல அதை யூஸ் பண்ணி நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதோ வந்து என்ன வந்து பின்னாடி இருந்து கண்காணிக்கிற மாதிரி. அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்ப எங்க அப்பா என்கிட்ட போன் வாங்கி கொடுத்துட்டாரு, எனக்கு போன் வாங்கி கொடுத்துட்டு டெய்லி வந்து நான் யாரோட பேசுறேன், என்ன போட்டோ எடுக்கிறேன், என்ன சேட் பண்றேன் அப்படின்றதெல்லாம் டெய்லி பாத்துக்கிட்டு இருந்தாரு. நான் எப்படி இருக்கும் அது ஒரு வளர்ற குழந்தைக்கு வேணா அது சரியா இருக்கலாம், ஆனா வந்து ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம வந்து இன்னொருத்தவங்க நம்மளை ஃபாலோ பண்றதே நம்ம அது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபாலோ பண்றதே நம்ம விரும்ப மாட்டோம். ஆனா வந்து ஒரு அரசாங்கமோ இல்ல ஒரு தனியார் நிறுவனமோ இல்ல எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு சில நிறுவனங்களோ வந்து நம்மளை கண்காணிச்சு நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்றத முடிவு பண்ண
நாம என்ன பண்ணணும்ன்றதையே முடிவு பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பத்துல வந்து இந்த தனிமனிதனுடைய தரவுகள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த ரோல் பிளே பண்ணிட்டு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய தேர்தலில் வந்து அனாலிட்டிக்கா ஃபேஸ்புக்கோடைய டேட்டாஸை யூஸ் பண்ணி யார் அங்க யாருக்கு ஓட்டு பண்ணணும் அப்படின்றது உட்பட தீர்மானிச்சிருக்கு குறிப்பிட்ட மாகாணங்கள்ல. சோ இதெல்லாமே வந்து தனிமனிதனுடைய தரவுகள்ல நம்ம டெய்லி ஃபேஸ்புக்ல என்ன போஸ்ட் பண்றோம், என்ன பாக்குறோம், என்ன பேசுறோம் அப்படின்றது உட்பட இன்னைக்கு அது ஒரு பெரிய த்ரெட்டா தான் வந்து மாறி நிக்குது. என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப வளர்ச்சி சமீபத்துல வந்து சேப்பியன்ஸ்ன்ற புக்கு எழுதின யுவான் நோவா ஹராரி அப்படின்றவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார் இந்த COVID-19 இம்பாக்ட் சம்பந்தமா. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொன்னார். என்ன அப்படின்னா, இன்னைக்கு அரசாங்கம் COVID-19 மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல தனிமனிதனுடைய உடல் வெப்பம் என்னவா இருக்குது, தனிமனிதனுடைய அந்த அவனோட உடம்புகள்ல நடக்கிற மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்ஜஸ் ரெடி பண்ணி இன்னைக்கு வந்து சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும், எல்லா நாடுகளும் அதை பரவலா பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி நாளைக்கு உங்ககிட்ட ஒரு அதாவது நாட்டுடைய தேச நலனுக்காக, தேச பாதுகாப்புக்காக நான் வந்து நீங்க எல்லாருமே வந்து வெப்பமானிய உங்க கையில கட்டணும், வெப்பமானிய நீங்க வந்து எப்பவுமே உங்க உடம்போட வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு நாட்டை ஆள்பவர்களுடைய வீடியோவை பாக்குறீங்க, அவங்க பேசுறத கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டா கிடைக்கும் அவனுக்கு ஈஸியா. இந்த வீடியோ இந்த டைம்ல இந்த வீடியோ அவன் பார்த்திருக்கான், அதனால இவன் வந்து உடம்பு வந்து ஹீட் ஆயிருக்குது, அவனுக்கு வந்து நாடி துடிப்பு அதிகமாயிருக்குது, அவனுக்கு கோபம் வந்திருக்குது, அவனுடைய உணர்வுகள் இதெல்லாம் வெளிப்பட்டு இருக்கு அப்படின்றது உட்பட ஐடென்டிஃபை பண்ணி போட்டு தள்ளுறாங்க. அந்த எக்ஸ்டீண்டுக்கு கூட போகலாம், அப்படி அவசியம் பட்டா யார் வேணா அதை பண்ணலாம். இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்ல ஆளும் வர்க்கத்துக்கு எதிராகவோ நம்ம வந்து ஒரு விஷயத்த பேசும்போது நம்ம சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்றது. அதுவும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து இந்த அதிகார வர்க்கத்துக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குது அப்படின்றது வந்து யுவான் நோவா ஹராரி வந்து அந்த ஆர்டிக்கல்ல பேசியிருந்தார். ரொம்ப முக்கியமான விஷயம், அதை கவனிக்க வேண்டியது. அந்த விஷயத்தோட தான் இன்னைக்கு நாம வந்து இந்த காமன் வாய்ஸையும் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம், காமன் வாய்ஸ் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்ல சொன்னா ரொம்ப அருமையான வார்த்தை, பொதுக்குரல் அப்படின்ட்டு. என்ன பொதுக்குரல், எல்லாருக்கிட்டமே ஒரு குரல் இருக்குது, அது எப்படி பொதுக்குரலா மாத்த முடியும் அப்படின்னா, எல்லாருமே நம்ம ஒரு மொழி பேசுறோம், ஆனா வந்து ப்ரோக்ராம்ல வந்து டைப் பண்ணும்போது அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான ஒரு லாங்குவேஜ்ல தானே டைப் பண்றோம். கம்ப்யூட்டர்ல வந்து உட்காரும் போது அந்த கம்ப்யூட்டருடைய அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ்ல தான் நம்ம பேசுறோம். அப்போ ஒரு பொதுவான அமைப்புக்கு கொண்டு வர்றதுதான் வந்து பொதுக்குரல் திட்டம் அப்படின்ட்டு. சரி, பொதுக்குரல் திட்டம் எதுக்கானது அப்படின்னா, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நாம பேசுற மொழிய வந்து கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு மொழிக்கு மாற்றி தர்றது. அதாவது அதுல ஒரு ப்ராசஸ், அது என்னன்னா, நான் இப்ப வந்து கட்டளை இடுறேன் என்னுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய கம்ப்யூட்டருக்கு நான் வந்து கட்டளை கொடுக்குறேன் அப்படின்னா, குரல் வழியா கட்டளை கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணும், இப்போ ஒரு மனுஷனா நாம என்ன பண்ணுவோம், கொடுக்குற டெக்ஸ்டை டீகோட் பண்ணுவோம். அந்த டீகோட் பண்றத வந்து எந்த எந்த உணர்வுல இருந்து அவன் சொல்றான் அப்படின்றத நம்ம கூடுமான அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை ஹரி வேகமா செய்ய சொல்றானா, இல்ல ஓகே பொறுமையாவது பண்ணு அப்படின்னு சொல்றானா அப்படின்றத உள்வாங்கிக்கிட்டு அதை டீகோட் பண்ணு. அந்த டீகோடிங்ல இருந்து நம்ம நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, அதாவது குழந்தைகிட்ட போயிட்டு நாம வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து இப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னா குழந்தை புரிஞ்சுக்குமா, அதோட அனுபவம் அது இல்ல இல்ல, அதோடைய அனுபவம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு 18-20 வரும்போது, அதாவது வரும் வயசு வச்சு சொல்ல முடியாது, அவ அந்த குழந்தை வளர்ந்து எப்ப ஜாவான்ற ஒரு ப்ரோக்ராமிங் படிச்சு அது எப்ப அது புரியுதோ அப்ப நாம ஜாவாவை பத்தி அந்த குழந்தை கிட்ட சொன்னோம். எல்லாருமே இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஹால்ல இருக்கிற அட்டண்டிஸ்ல இருக்கிற 18 குழந்தைங்க தான், ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒண்ணு புதுசா கத்துப்பீங்க, அப்ப குழந்தைங்க தான் நம்ம எல்லாருமே. அப்ப நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் அது புரியுமே தவிர, இல்ல அப்படின்னா புரிய போறது கிடையாது. சோ அந்த புரிஞ்சுக்கிற இடத்துக்கு கொண்டு வர்றதுதான் வந்து நாம வந்து இந்த டீகோடிங்ன்ற ப்ராசஸ் சொல்லுவோம். அந்த டீகோடிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொடுக்கற அதாவது குரல் தரவை வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணும், டெக்ஸ்ட வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டிங் டெக்ஸ்டா மாத்திக்கிட்டு அவங்க ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்க சின்டெக்ஸ்ல இதை அப்ளை பண்ணி பார்த்து ஓகே இதெல்லாம் தான் அவங்க கேட்கற இதெல்லாம் தான் இவன் கேட்கறான் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான பிஹேவியர்ஸ் கொடுக்கும். இது ஏற்கனவே இருக்க மார்க்கெட்ல, இப்ப எதுக்கு நீங்க புதுசா எடுத்துட்டு வந்து பேசுறீங்க அப்படின்னா, இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, இந்த இந்த தொழில்நுட்பம் எப்பயோ வளர ஆரம்பிச்சிச்சு. உதாரணத்துக்கு நீங்க வந்து இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, கூகுள் ஹோம், அலெக்சா, சிரி, அப்புறம் வந்து
இந்த விண்டோஸ்ல ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸர் இருக்கு. ஸோ அந்த இந்த இது எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்குது. இப்போ நம்ம வந்து மொபைல்ல கூட வந்து கீபோர்டில் டைப் பண்றதுக்கு பதிலாக வாய்ஸ் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதுவே வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். நல்லா இருக்குது, பல பேர் வந்து நல்லா இருக்குது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு நிமிஷம் இந்த விஷயம் வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இருக்கிறத வந்து நீங்க எதுக்கு புதுசா கொண்டு வரீங்க அப்படின்ற கேள்வி வந்து வரும். அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்குது. இப்ப நீங்க வந்து கூகுளோடைய வாய்ஸ் டு டெக்ஸ்ட் அந்த அந்த ப்ராசஸ் அந்த சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது ஃப்ரீ. ஒரு லெவலுக்கு மேல போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் அமேசான் கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஒரு சர்வீஸ் இருக்குது. அவங்கவுங்க அவங்களுடைய டேட்டாவை வச்சு ஒரு செக்டாரை உருவாக்கி இருக்காங்க. ஸோ இது ஒரு சர்வீஸை உருவாக்கி இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு தனியார் நிறுவனம் கிட்ட தேவைப்படும் போது, இல்லை எனக்கு என்ன தேவைக்கு நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறனோ அப்போ அது எனக்கு ஈஸியாக கிடைக்கல. அவங்களுக்கு எப்படி அவ்வளோ அவங்களுக்கு என்ன எப்படி அந்த டேட்டா கிடைச்சது, அவங்க பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமா, ஆனா அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினாங்க எல்லாமே சரிங்க, ஆனா யாருங்க அதுக்கு டேட்டா கொடுத்தது? அவனுக்கு ஒரு தேவை வருது அப்படின்னும் போது, இல்ல டேட்டா கொடுத்தவனுக்கு அவன் ஏதாவது காசு கொடுத்தானா அப்படின்றான கேள்விகள்லாம் நம்ம கிட்ட வரணும். வந்தாதான் வந்து நாம இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சோம், அவன் வந்து அதை எப்படி வந்து லாபமா மாத்துறான், அது அவனுடைய தனிமனித லாபமா மாத்துறான் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரும். இல்ல அப்படின்னா அந்த கேள்வி நமக்கு வராது. அவன் ஏதோ பண்றான், அவன் ஏதோ பண்றான், அவன் ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன்றான் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்ல, நம்ம போன் பேசுறோம், யூடியூப்ல அவ்வளோ வீடியோ கண்டென்ட் இருக்கு, அவ்வளோ இன்டர்நெட்ல அவ்வளோ எழுதி இருக்கும், அவ்வளோ தமிழ் கண்டென்ட் கிடக்குது. இவ்வளோ விஷயத்தையும் அவனால வந்து அவனுடைய மூலதனமா அவன் யூஸ் பண்ணி அவன் வந்து அதுக்கான டேட்டாவை எடுத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அதுக்கு ஃபண்ட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து தனியார் அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஃபண்ட் காசு இருக்குது. அவன் அதை யூஸ் பண்ணி வந்து அதுக்கு தேவையான ஆராய்ச்சிகளை நடத்தி அதை கொண்டு வந்துட்டான். சரி, இப்போ நான் போயிட்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க தான் அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, என்கிட்ட இருக்கிற வாய்ஸ் தான் அவனு எடுத்திருக்கான் அப்படின்னும் போது நான் அதை போயிட்டு கேட்கறேன் அப்படின்னா எனக்கு அவன் கொடுக்க மாட்டேன்றான். நீ காசு பே பண்ணி இவ்வளவு நீ யூஸ் பண்றனா அதுக்கு காசு, சரி ஓகே நான் ஒரு குட் காசுக்காக பண்ண போறேன் அப்படின்னா கூட கிடையாது. நீ வந்து பே பண்ணாதான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும், இவ்வளவு சர்வீஸ்க்கு நீ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ரக்சர் உள்ள கொண்டு வரான். அது எதுக்கு நம்ம விடணும்? என்னுடைய நான் வந்து ஏதோ ஒரு வகையில அவனுக்கு டேட்டா கொடுத்துருக்கேன், அது எந்த வகையிலும் திரும்பி எனக்கு பயன்படாது அப்படின்ற பட்சத்துல அந்த சிஸ்டமே எதுக்கு நமக்கு? அந்த சிஸ்டம் நமக்கு தேவையில்லை இல்லையா? நமக்கு தேவை ஆல்டர்னேட் சிஸ்டம் தானே. நான் ஒண்ணு கொடுக்குறேன், திருப்பி அது எனக்கு கொடுக்கணும். நான் மரத்துக்கு தண்ணி ஊத்துவேன், ஆனா வந்து மரம் வளர்ந்து பழம் வரும்போது வந்து அதை இன்னொருத்தவன் பறிச்சுன்னு போவான்னா நம்ம எப்படி சும்மா விடுவோமா? நம்ம போயிட்டு சண்டை போட மாட்டோம், அது நான் வளர்த்த மரம்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாத்துலயும் நமக்கு கோபம் வரணும். சோ அந்த விஷயமா தான் இங்க பாக்குறோம். இப்ப இந்த இன்டர்நெட்ல இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள்ல வந்து செலவு பண்றோம், பல பேரோட உரையாடுறோம். அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் பங்களிக்கிறது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்றதுதான் வந்து இந்த காமன் வாய்ஸ் மொசிலாவுடைய காமன் வாய்ஸுடைய ஐடியாவே. ஓகே, இதை ஏன் மொசிலா பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொசிலா வந்து ஒரு பெரிய சண்டை நடத்திக்கிட்டு இருக்குது இன்டர்நெட்ல, சர்வைலன்ஸ்க்கு எதிராகவும் தனிநபருடைய தரவை பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயமாகும். ஸோ அதே அடிப்படையில தான் வந்து ஒரு குரல் தரவு வந்து பொது வெளியில இருக்கணும், பொதுவா இருக்கணும், எல்லாருக்குமே அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பல மொழிகள்ல வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்டை. பல பேர் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி இதை இன்னைக்கு வந்து வந்திருக்கவங்கல்ல பல 20 பேர் கிட்ட இருக்கீங்க. உங்கள எத்தனை பேருக்கு வந்து மொசில்லா தமிழ்நாடு அப்படின்ற டீம் வந்து பரிச்சயமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. மொசில்லா தமிழ்நாடு அப்படின்றது வந்து ஒரு வாலண்டியர் குரூப், எல்லாரும் வந்து காலேஜ் படிக்கிற பசங்க, காலேஜ்ல படிக்கும்போது உருவான ஒரு டீம். இன்னைக்கு சில பேர் அதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐடி செக்டர்ஸ்ல. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் மொசில்லா தமிழ்நாடுன்ற ஒரு டீம். இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து கனியம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, விழுப்புரம் ஜிஎன்யூ லினக்ஸ் யூசர்ஸ் குரூப் ஒரு லினக்ஸ் யூசர்ஸ் குரூப் இருக்குது. இவங்கள மாதிரியான ஆட்கள் தான் வந்து உலகத்துல பல இடங்கள்ல எங்கெல்லாம் வந்து
ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பம், அதாவது இந்த சமூகத்துக்கு தேவைப்படுற ஒரு தொழில்நுட்பம், சமூக பங்களிப்பான உருவான ஒரு தொழில்நுட்பம் வந்து தனியாருக்கு போகும்போது தனியாருக்கு மட்டுமே போக விடாம அதை எடுத்துட்டு வந்து மக்கள் மத்தியில சாமானியனுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல ஒரு முக்கியமான பங்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து முசிலா தமிழ்நாடு டீம் வந்து பல வருடங்களா வந்து தமிழ்நாட்டுல இயங்கிக்கிட்டு இருக்கோம். பல வெபினார்ஸ் நடத்தி இருக்கோம், பல காலேஜஸ்ல போய் கேம்பெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில நீங்க இன்னும் தேடி பாத்தீங்கன்னா இந்த முசிலா தமிழ்நாடை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். இங்க வந்து ஒரு ஒரு முசிலாவுடைய பல ப்ராஜெக்ட்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற டீம்ஸ் இருக்காங்க, டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அடுத்தடுத்து வருங்காலங்கள்ல இந்த 2 வாரம் April 14 வரைக்குமான காலங்கள்ல வேற வேற பிளான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. புதிய சீக்கிரத்துல அதோடைய அறிவிப்புகள் எல்லாம் வரும். அப்பெல்லாம் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சமூகத்துக்கு பயனுள்ள வகையில சமூக விலகல்ட்டு நம்ம பார்க்காம தனி மனித விலகலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சமூகத்துக்கு பங்களிக்கலாம் அப்படின்றதுதான் இது இதோடைய நோக்கம். இது இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா ஆரம்பிச்ச இதுக்கு வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் பிளான் போட ஆரம்பிச்சோம். நான் வந்து இனிஷியேட் பண்ணி விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆஃபீஸ் ஒர்க்கு. பட் இதுக்காக வந்து பின்னாடி ஒரு பெரிய டீம் வந்து கண்டினியூஸா வேலை செஞ்சிருக்கு. அது சுரேந்திரன், கார்த்திக், அஸ்லி, போனா மீனாட்சி, விஸ்வா, இவங்க எல்லாம் பல நாட்காக வேலை செஞ்சு, மக்கீலன், இவங்க எல்லாம் வேலை செஞ்சு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நான் விஷயத்துக்குள்ள வரேன். காமன் வாய்ஸ் மொசில்லா ஏற்கனவே அதுக்கான தேவையான அளவுக்கு நான் வந்து இன்புட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவங்க வந்து மொசில்லா வந்து ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேஷ்போர்டில் நீங்கள் வந்து லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து உங்களோட லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த லாங்குவேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து கவனின்னு ஒன்று வரும், இன்னொன்று வந்து பேசுன்னு வரும். நான் டுட்டோரியல் காட்டுறேன் வீடியோவில் ஸ்க்ரீன் ஷேரிங்கில். ஸோ இதில் வந்து நீங்கள் அதில் எந்த ஆப்ஷன் போகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான். உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுப்பாங்க, அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வாசிக்கணும். அதாவது உங்களுடைய மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியோ வாசிக்கணும். வாசித்து அதை சப்மிட் பண்ணணும். ஒரு ஒரு செஷனுக்கும் ஒரு 5 டெக்ஸ்ட் வரும். 5 துணுக்குன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த 5 துணுக்குகளை நீங்கள் படித்து அதுக்கு சப்மிட் மொசில்லாவுக்கு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து பின்னாடி வந்து வெரிஃபிகேஷனுக்கு வரும். வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது அந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆடியோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது 2 பேர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து படிச்சிருக்கேன் கற்க கசடற அப்படின்ற ஒரு வரியை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து 2 பேருக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு வரும். அவங்க அதை கேட்டு இது சரியா இருக்கு அப்படின்ட்டு ஓட் பண்ணா மட்டும்தான் வந்து அது வந்து சக்சஸ்க்கு ஆகும். அப்படி இல்லைன்னா அது ஆர்கைவுக்கு போயிடும், திரும்பி வந்து படிக்கிறதுக்காக அது வந்துடும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இது வரைக்கும் தமிழ்ல வந்து 1 மணி நேரத்துக்கான 130 MB வாய்ஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு தேவை வந்து 2000 ஸ்ட்ரிங்கை வந்து இந்த மாதிரி வாய்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுதான் மினிமம் இருக்கணும் அப்படின்றது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை இன்னும் நம்ம சுத்தி இருக்கிற நம்ம வீடுகள்ல இருக்கிறவங்க கிட்ட எடுத்துட்டு போய் சேர்ப்போம். அவங்களையும் இதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வைப்போம். எந்த வகையில அப்படின்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இது டெக்னிக்கலான விஷயமே கிடையாது, நான் டெக்னிக்கல் விஷயம். நான் டெக்னிக்கல் அப்படின்னா சும்மா டெக்ஸ்ட் வரும், நம்ம அப்படியே படிச்சு சப்மிட் பண்ண போறோம். இதுதான் இப்ப வீட்டுல நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே சொல்லித்தரலாம், வயசானவங்களுக்கு சொல்லித்தரலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு வித்தியாசமான குரல்கள் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து இது எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்றதுதான் வந்து நம்ம ஒரு பெரிய நோக்கம். இது இதை வந்து நம்ம எல்லாருமே சக்சஸ் ஆக்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து செஷனுக்குள்ள போகலாம். உங்களுடைய சிஸ்டம் ப்ரௌசர்ல voice.mozilla.org டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ எனக்கு வந்து நான் எப்பவுமே தமிழ்ல யூஸ் பண்றதுனால எனக்கு வந்து TA போட்டு ஓப்பன் ஆகுது. இப்போ டிஃபால்ட்டா வந்து TA வராது, இங்கிலீஷ்ல வரும். இப்போ நீங்க வந்து ஸ்லாஷ் இந்த அட்ரஸ் பார்ல ஸ்லாஷ் TA அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து தெரிய வரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது பங்களி, இது டைரெக்டாகவே நீங்கள் போயிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் டைரெக்டாக போய் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அனானிமஸாக தான் ரெக்கார்ட் ஆகும். இப்போ நமக்கு தேவை வந்து எத்தனை பேர் பண்ணுறோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காகத்தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு போயிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து தரவு தொகுப்புகள். இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழுக்கு வந்து 132 MB நான் சொன்னேன் இல்லையா,
அந்த அவ்வளோ டேட்டா தான் முடிஞ்சிருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 47% வந்து 30 39 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. இந்த டீட்டெயிலாம் நமக்கு இங்கே கிடச்சிரும். இதை எடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இப்போ நான் வந்து நான் என்னுடைய நேமை கொடுக்குறேன், அது எனக்கு சிக்கல் ஆகாதா பின்னால் அப்படின்னா வந்து ஆகாது. ஏன்னா வந்து அதுக்கான உத்தரவாதத்தை வந்து மொசில்லா தருது. உங்களுடைய தனிநபருடைய தரவு வந்து தகவல் வந்து எந்த இடத்துலையும் வந்து பகிரப்படாது அப்படின்றது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம், உங்களுடைய நேமை கொடுத்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அடுத்து இது வந்து லாங்குவேஜஸ் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்றது காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பாருங்க, இது வரைக்கும் வந்து சரிபார்க்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் இருக்குது, பேசுபவர்கள் 116 பேர். இவ்வளோ டேட்டா தான் நம்ம கிட்ட இருக்குது. மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் பாருங்களேன், பேசுபவர்கள் 9975, ஸ்பானிஷ் பாருங்க 9875. எனக்கு தெரிஞ்சு நம்மளை விட இன்னும் கம்மியா சில பேர் இருப்பாங்க. ஆனா நாம தமிழுக்கு பேசுறவங்க கம்மி அப்படின்றது வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஓகே, நாம வந்து இதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போவோம். ஸோ நீங்க இதை பத்தி இன்னும் வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த பேஜ்ல போய் பார்க்கலாம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். உள்நுழை அல்லது பதின்னு இருக்கு இல்லையா, சைன் இன் ஆர் ரெஜிஸ்டர் அந்த ஆப்ஷன் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ இதில் நீங்க போயிட்டு உங்களுடைய ஃபயர்ஃபாக்ஸ் லாகினையோ இல்லை ஜிட்டகோடைய லாகினையோ இல்லை உங்களுடைய கூகுள் லாகினையோ யூஸ் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டேப் ரெஜிஸ்டர் தான், புதுசாக எதுவும் கேட்காது. இப்போ நான் ஏற்கனவே வந்து ஃபயர்ஃபாக்ஸ் லாகின் யூஸ் பண்ணுறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டபோயோ இல்லை கூகுளையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபயர்ஃபாக்ஸ்லேயே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நான் இப்போ வந்து ஃபயர்ஃபாக்ஸ் லாகின் போகிறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பேஜ், எனக்கான நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிறது, நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிற பேஜ் இது வந்து. இது வரைக்கும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது 439 ஸ்ட்ரிங்கு நான் இது வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அதான் 439 நான் பேசியிருக்கேன், 439 நான் கேட்டிருக்கேன். அது இங்கேயும் காட்டும் எவ்வளோ பேசினது எவ்வளோ கேட்டது அப்படின்ட்டு. அடுத்து வந்து இவங்களோட சுயவிவரம் நீங்கள் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இங்கே உங்கள் டேஷ்போர்டில் வந்து உங்கள் பேர் காட்டணுமா கூடாதா அப்படின்றத வந்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதன்மை பங்களிப்பாளர்கள், ஸோ டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம லாங்குவேஜ்க்கு போய் பார்ப்போமே. தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிந்திரன், இவரை தான் எங்களால் கண்டுபிடிக்கவே இல்லை, ஆனால் இவர் தான் வந்து டாப் கான்ட்ரிபியூட்டர்ல இருக்காரு. அப்புறம் திவ்யா கனியம் அப்படின்றவங்க, அப்புறம் மகாலட்சுமி, இவங்கெல்லாம் தான் வந்து டாப் கான்ட்ரிபியூட்டர். ஸோ இதில் வந்து உங்களோட பேர் வரணுமா கூடாதா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். இல்லை செட்டிங்ஸ்ல அந்த ஆப்ஷன் இருக்கும், இது சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்கப்பட்டதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கான்ட்ரிபியூட்டர் அகைன் ஹிந்திரன், சமர் யாலினி அப்படின்றவங்க யாரோ ஒருத்தவங்க அதிகமாக லிசன் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பல பேர் வந்து லிசன் பண்ணுறதையே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு லிசன் பண்ணியிருக்கணும். அது பேலன்ஸ் ஆனாதான் வந்து கிடைச்சிருக்கிற டேட்டா சரியா அப்படின்றது நமக்கு கிடைக்கும். வெறும் லிசன் மட்டுமே பண்ணிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ ரெண்டு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ண பாருங்க. ஒரு விஷயம், இலக்குகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுல நீங்க போயிட்டு உங்களுடைய டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து நான் இவ்வளவு பேசுறேன் இவ்வளவு கேட்கறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு நாளுக்கு 5 அப்படின்றத நீங்க இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன லாங்குவேஜுக்கு பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத செட் கோல்னு போட்டு, உங்களோட கஸ்டம் கோல் ஏதாவது நேம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா போட்டுக்கலாம். அதை வச்சு நீங்க வந்து டெய்லி கோல்ஸ் இல்லை வீக்லி கோல், அடுத்து நான் வந்து ஒரு நாளுக்கு 30 வந்து பேசுகிறேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ண, 30 இல்லை 45 உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளோதான். இந்த கோல் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு முடிக்கும் போது உங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி பேட்ஜஸ் வரும். நீங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளவு பண்ணியிருக்கீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து 30 ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் 60 பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பேட்ஜஸ் வந்துருக்கும். இதை நமக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இந்த சோசியல் மீடியால, அதுக்காக சொல்றேன். சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம்.
இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய பேஜ். நாம வந்து இப்போ வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஏன்னா இது இது இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம், எங்கள் 1200 அடைவதற்கு உதவுங்கள், 2400 அடைவதற்கு உதவுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இந்த பட்டனை கிளிக் பண்ணி இதுதான் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுடைய பேஜ். இதுல வந்து பேசுகன்னு ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து கவனின்னு ஒன்று இருக்கும். இதுல எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க வந்து டேப் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன், இதை கிளிக் பண்ணா பேக் போயிடுவோம். இது வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 5 துணுக்குகள் வரும் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, 5 துணுக்குகள் அப்படின்ட்டு. இந்த ஒவ்வொன்றுத்தையும் வந்து ஒரே சமயத்துல எல்லாத்தையும் பார்க்க முடியாது, ஒன்று ஒன்று ஒரு முறை ஒரு ஒன்று தான் பார்க்க முடியும். நீங்க இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாத வரைக்கும் இது வந்து ஸ்கிப் பண்ண முடியாது, சாரி அடுத்த ஏதோ துணுக்க நீங்க உங்களால பார்க்க முடியாது. இப்போ இது வந்து இப்ப நான் படிக்கணும், படிச்சு பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சத்தமா வாசிங்க. மொபைலா இருந்தாலும் சரி, இல்ல சிஸ்டம்ல நீங்க பேசுறீங்கன்னாலும் சரி, நீங்க சத்தமா வாசிச்சுட்டு திருப்பி அதை ஒரு முறை கேட்டு பாருங்க, சரியா இருக்கா அப்படின்ட்டு. அப்படி இருந்ததுன்னா நீங்க வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. இப்ப இது எனக்கு எனக்கு வந்து இது கஷ்டமா தெரியுது, இது என்னால படிக்க முடியல அப்படின்னா வந்து நீங்க வந்து தவிர்க்க ஸ்கிப்ன்ட்டு இங்கிலீஷ்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இல்ல இது வந்து இன்னமும் தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னா நீங்க வந்து அறிக்கை ரிப்போர்ட் போயிட்டு, இல்ல இது வந்து இந்த மாதிரியான கேட்டகரியில வந்து இது கஷ்டமா இருக்குது, வேற ஏதாவது சிங்கு வந்திருக்குது, வேற லாங்குவேஜ்ல இருந்து வந்திருக்குது அப்படின்னா அதை நீங்க இங்க சப்மிட் பண்ணலாம். இல்ல இது ரொம்ப ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து இங்க இந்த செக் போட்டுட்டு அறிக்கை இடுக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ரிப்போர்ட் ஆயிடும். ஸோ அது உங்களுக்கு ஸ்கிப் ஆயிடும். இப்போ இந்த இந்த ஸ்டிங் இருக்கா, ஓகே இதை நான் வந்து கூடிய மட்டிலும் யோசித்தனன் குப்பன் அப்படின்றதுதான் வந்து ஸ்ட்ரிங். இப்ப நான் வந்து இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா, மைக் பட்டன், இதை தான் வந்து கிளிக் பண்ணணும் என்னுடைய சிஸ்டம் வந்து என்ன லிசன் பண்றதுக்கு, நான் பேசுறது லிசன் பண்றதுக்கு. ஓகே, கூடிய மட்டிலும் யோசித்தனன் குப்பன், திரும்ப அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிடும். இப்போ இது இது வந்து இப்போதைக்கு அப்லோட் ஆயிருக்காது, ஜஸ்ட் இப்ப என் சிஸ்டம்ல மட்டும்தான் இருக்கும். நான் வந்து திரும்பி லிசன் பண்ணணும் அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணலாம். எனக்கு அது கேக்குது, உங்களுக்கு கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல, இது சரியா இருக்கு ஆனா தப்பா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன், இல்ல நான் வேற ஏதோ வார்த்தையை மிஸ் பண்ணிட்டேன் நடுவுல அப்படின்னா நான் வந்து திரும்பி வந்து ரீரெக்கார்டிங் குள்ள போகணும். இப்ப ரீரெக்கார்டிங் குள்ள போகும்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ரீரெக்கார்டிங் குள்ள போகும், திரும்ப வந்து ரெடியா இருக்கும். இல்ல ரீரெக்கார்டிங் எல்லாம் தேவையில்லை, சரியா தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மறுபதிவினை ரத்து செய்ய அப்படின்றத திரும்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெளியில வந்துடும். இப்ப நான் திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன், கூடிய மட்டிலும் யோசித்தனன் குப்பன். இப்ப இது வந்து ஓகே, இல்ல இந்த ஒன்னு மட்டும் வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னா கூட நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து வந்து உணவருந்தி படுக்கையோடு தலையணையும் தூக்கி, உணவருந்தி படுக்கையோடு தலையணையையும் தூக்கி. பாக்கி இருப்பது பால் என்றறிந்து, கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு நான் வந்து ஸ்கிப் பண்றேன். கூட்டி வைப்போம் என்று சத்தமிட்டார், அதாவது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதுல இருக்கிற மாதிரியே படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து பல டெக்ஸ்ட் வந்து நம்ம செய்யுள்ள இருந்து தான் எடுத்திருக்கோம், நமக்கு அது தேவையில்லை, நமக்கு வாய்ஸ் டேட்டா தான் தேவை, உனக்கு நன்னிலமே அப்படின்ட்டு தான் நம்ம தேவையே தவிர அதுக்கு பதிலா வந்து கூட்டி வைப்போம் என்று சத்தமிட்டார் அப்படியே நமக்கு தேவையில்லை, அது சரியாகவும் வராது. கூட்டி வைப்போம் என்று சத்தமிட்டார் இப்படிதான் நமக்கு தேவை. இப்ப நான் வந்து நான் திரும்பி வாசிக்கிறேன், நான் அதுல தேவையில்லாத இன்னொரு வாய்ஸ் வந்துருச்சு. கூட்டி வைப்போம் என்று சத்தமிட்டார், ஓகே. நெல் விலை நன்னிலமே உனக்கு, அந்த உனக் அப்படின்ற முடியறதெல்லாம் நம்ம செய்யுள்ள இருந்து எடுத்திருக்கிறதுனால இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கும், பிரச்சனை இல்லை, நம்ம அப்லோட் பண்ணலாம் அதெல்லாம். ஸோ இப்போ அஞ்சுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப அஞ்சுமே முடிஞ்ச உடனே நாம வந்து சமர்ப்பி கொடுக்கலாம். ஒன்ஸ் சப்மிட் கொடுத்த உடனே அடுத்த 5 நமக்கு வந்துடும். நம்ம இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்ரஸ் வரவிடும், ஒன்னு ஒன்னும் அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது முடியறதுக்கு முன்னாடி நீங்க க்ளோஸ் பண்ணிடாதீங்க, சப்மிட் ஆகாது. இப்ப பாருங்க துணுக்குகள் பதிவேற்றப்பட்டன. இப்ப அடுத்த 5 நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம அடுத்து வந்து கவனி அப்படின்றதுக்கு போவோம். இது வந்து பேசுக, இப்போ நம்ம பேசியிருக்கு, வாய்ஸ் கொடுத்தது, இது வேற யாராவது வாய்ஸ் கொடுத்துருக்கிறவங்க மற்றவங்க வாய்ஸ் கொடுத்ததை வந்து நாம இப்போ வந்து லிசன் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பட்டன் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஆம் இல்லை பிளே.
இப்போ பிளே கொடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பேசினவங்களுடைய ஆடியோ நமக்கு பிளே ஆகும். ஆம்னு கிளிக் பண்ணணும். ஆம் எதுக்கு கிளிக் பண்ணணும் அப்படின்னா அவங்க பேசியிருக்கிறது சரியா இருக்கு, அந்த வாய்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம ஆம் கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இல்லை அப்படின்றத கிளிக் பண்ணலாம். இப்போ நான் வந்து பிளே பண்றேன். ஓகே இது தப்பா இருக்கு. இது சரியா இருக்கு. இதுவும் சரியா இருக்கு. இதுவும் சரியா இருக்கு. இப்போ இந்த அஞ்சும் வந்து முடிஞ்சிருச்சு. இது அப்லோட்லாம் ஆகாது, ஜஸ்ட் ஃபிளாக் தான். அதனால நமக்கு வந்து வெயிட் பண்ண ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை. அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரௌசர்ல இருந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஒரே வழி, ஒரு வழி. ஸோ வேற எதுவும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா சப்மிட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளவு பெரிய டெக்னிக்கலா நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு பெரிய விஷயத்துக்காக நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்குறோம், இந்த வாய்ஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல தமிழை வச்சு ஆராய்ச்சி பண்றவங்க, ஆராய்ச்சி மாணவர்கள், அவங்க வந்து இந்த செட் டேட்டா செட்டை பே பண்ணி கூகுள் மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கு பே பண்ணி வாங்காம ஃப்ரீயா யூஸ் பண்ணி செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல நாம வந்து அந்த அந்த ப்ராஜெக்ட் அது நமக்கு சாமானியர்களுக்கு பயனுள்ள வகையில கிடைக்கும், தொழில்நுட்பம் சாமானியர்களுக்குமானது அப்படின்றத வந்து நம்ம கவனிக்கணும். அந்த வகையில வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பெரிய விஷயம். எல்லாருமே வந்து இதுல பங்கெடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ப்ரௌசருடைய வியூவு. நான் வந்து இன்னொரு வியூ காட்டுறேன் உங்களுக்கு வந்து, அது வந்து மொபைல் வியூவு. இது என்னோட மொபைல். இந்த மொபைல்ல வந்து இந்த ஸ்கிரீன் தெரியுது இல்லையா, மொபைல் ஸ்கிரீனு யாராவது சொல்லுங்களேன் சாட்ல. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதை வந்து உங்களுடைய ஒரு நிமிஷம். சரி, இதுல வந்து உங்களுடைய ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபயர்ஃபாக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. வேற எந்த ப்ரௌசரும் நமக்கு தேவையில்லை. நம்ம ஃபயர்ஃபாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சரி, இப்போ இதுல வந்து கூடுமான வரையில வந்து தமிழ்ல யூஸ் பண்ண பாருங்க. சரி ஓகே. இப்போ நான் இதுல வந்து வாய்ஸ் மொசில்லா mozilla.org சைட்டுக்கு போறேன். ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே இதில் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மொபைல் வியூ பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது ரெண்டு தான் வந்து இருக்கிற மொத்த கான்ட்ரிபியூஷன் ஒர்க்குமே, ஒன்னு பேசுக இன்னொன்னு கவனி. அது ரெண்டுமே வந்து இதுல வந்துருச்சு. பேசுக. சோ இப்ப பேசுக பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல நம்ம அங்க பார்க்கும்போது ரெண்டு மூணு ஆப்ஷன் கீழே தெரிஞ்சது இல்லையா, அதெல்லாம் இல்ல, வெறும் அறிக்கை இடுக தவிர்க்க. அதை தவிர்க்க கிளிக் பண்ணா வந்து தவிர்க்க கிளிக் பண்ணா ஸ்கிப் ஆயிடும். அறிக்கை எடுக்க கிளிக் பண்ணா வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் ரிப்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். அகெயின் கவனி, இதுலயும் ஆம் இல்லை அப்படின்றது வந்து ஸ்கிரீன் இருக்குது நமக்கு. பிளே பட்டனு, அடுத்தடுத்த துணுக்குகள் அஞ்சு இருக்குது. ஸோ இப்ப நம்ம வந்து பேசுக கவனி, இதை தாண்டி இதுல வேற எதுவும் இல்லை. மொபைல் அகைன் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணும்போது லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா, நீங்க இந்த இந்த பேஜுக்கு வரும்போதோ இல்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போதோ, இந்த இந்த ரெக்கார்டிங் ஐக்கான் இருக்கா, இது கிளிக் பண்ணும்போது உங்களோட ப்ரௌசர் வந்து உங்களுடைய மொபைல் மைக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்ற பர்மிஷன் கேட்கும். ஸோ அதை நீங்க வந்து அலோ பண்ணுங்க.
நீங்க வந்து அலோவ் பண்ணல, டினை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து லிசன் பண்ணாது. அதனால வந்து அலோவ் பண்ணிட்டு, அலோ தமிழ்ல யூஸ் பண்ணீங்க ப்ரௌசர் அப்படின்னா வந்து அனுமதின்னு வரும். அனுமதி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் வந்து இந்த மைக் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போதைக்கு நான் வந்து சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் பேசுறது வந்து சரியா ஒர்க் ஆகாது. பட் ஸ்டில் மொபைல்லையும் வந்து வியூ அதே ஒர்க் எல்லாமே அதே தான். மைக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ வருது பாருங்க, பகீர் அப்படின்றதும் வரும். இப்போ என்னோட வாய்ஸ் அது லிசன் பண்ணுது. முடிச்ச உடனே நான் வந்து அடுத்த இதுக்கு போயிடும். நான் வந்து இல்லை வந்து ரீரெக்கார்டிங் பண்றேன் அப்படின்னா அந்த ஒன்று ரெண்டு மூணு இருக்கு இல்லையா, அந்த நம்பர் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீரெக்கார்டிங், சாரி ரீரெக்கார்டிங் பிளே, இது வந்து ஷேர். இப்போ நான் வந்து பிளே பண்றேன், கேட்காது, நான் எதுவும் பேசுனது எதுவும் வராது. அதனால இதை வந்து நான் வந்து ரீரெக்கார்டிங்குள்ளே போயிட்டு ரத்து பண்ணிடுறேன், தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த மொபைலில் வந்து இதுதான் வியூ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட மொபைல்லையோ இல்லை உங்களுடைய சிஸ்டம்லையோ ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா இமிடியேட்டாக வந்து இப்போ இந்த வெபினார் செஷன்லயே நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆனும் ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பின் பண்ணுங்க. இல்லை இதை தாண்டி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பின் பண்ணுங்க. க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ல நம்ம இங்கேயே வந்து பேசி சரி பண்ணிப்போம். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய மொசிலியன்ஸ் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணுங்க. கண்டினியூஸா கான்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கு வந்து மொசிலியன் கம்யூனிட்டிலிருந்து வவுச் பண்ணுவாங்க, அப்பதான் உங்களுக்கு வவுச் கிடைக்கும். சரி ஓகே, இப்ப நம்ம வந்து வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம பேசலாம். சந்தேகங்கள் இருக்கிறவங்க கியூஏல வந்து க்வெஸ்சன் கேளுங்க. இப்போ நீங்க இதை வந்து சப்மிட் பண்ற எல்லாமே வந்து ஓகே க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. வில் அனானிமஸ் வாய்ஸ் ஆல்சோ கேன் பி கவுண்டட்? ஆமா, அனானிமஸ் வாய்ஸும் வந்து கவுண்ட் ஆகும். இங்க தேவை வந்து டேட்டா தான், லாகின் பண்ணணுமா வேணுமா அப்படின்றது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க லாகின் பண்ணி தான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்க நல்லா நிறைய கான்ட்ரிபியூட் பண்றீங்க, கம்யூனிட்டி சைட்ல இருந்து நாங்க எதுக்கு வந்து யார் பண்றாங்க அப்படின்றது எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களை ரெகனைஸ் பண்றது. ரெகனைசேஷன் அப்படின்றது வந்து வேற ஏதாவது நாங்க ஏதாவது மீட்டிங் போடுறோம், இது விஷயமா மொசிலா விஷயமா வாய்ஸ் மொசிலா விஷயமா எங்கேயாவது மீட்டிங் போடுறோம் அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு உங்களை இன்வைட் பண்றதுக்கோ இல்ல உங்களை வந்து வேற இடத்துல பேசுறது உங்களை பத்தி பேசுறதுக்கோ சாதாரண விஷயம் இல்ல. ஒரு எந்த விதத்துலயும் லாபம் தராத, எந்த விதத்துலயும் பணம் கொடுக்காத ஒரு ஒரு திட்டத்துக்காக, ஒரு பொது திட்டத்துக்காக நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்குறது வந்து உங்களை பத்தி நாங்க பேசுவோம். யார் இன்னாரு இது இவ்வளவு பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு வேலை செய்யற ஒரு அரசாங்கத்துல வேலை செய்யற ஆளா இருக்கலாம், இல்ல தனியார் மென்பொருள் நிறுவனத்துல வேலை செய்யற ஆளா இருக்கலாம், அவங்களுடைய அவ்வளவு வேலைப்படுவதையும் தாண்டி இல்ல படிக்கக்கூடிய மாணவரா இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கிறவங்க அப்பா அம்மா அம்மாவா இருக்கலாம், வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், ஓய்வு எடுக்கிற தாத்தா பாட்டியா இருக்கலாம். சோ அவங்க எல்லாமே வந்து அவங்க எல்லாரையுமே நாங்க ரெகனைஸ் பண்ணணும் இல்லையா, இது தேவையில்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லிட்டு போலாம். பட் நாங்க எதிர்பார்க்கறது அவங்க பேர் இருந்தது என்ன பண்றாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா
ஒரு கம்யூனிட்டியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்து அனானிமஸா பண்றதுக்கு பதிலாக லாகின் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஸோ டூஸ் டோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிக இறைச்சல் இருக்கிற இடத்துல அவாய்ட் பண்ணுங்க, இந்த இந்த கான்ட்ரிபியூட் பண்றது. முடிஞ்ச அளவுக்கு சத்தமா பேசுங்க, வார்த்தைகளை வந்து தெளிவா உச்சரிச்சு சப்மிட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ழ ழகர உச்சரிப்பு தான். ஆனா அது வந்து நடுநாட்டுலயும் வடநாட்டுல இருக்கிறவங்க, வடநாடுன்னா அந்த பக்கம் சொல்லலைன்னா சென்னை இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு ழகர உச்சரிப்பு சரியா வரும். அது கொங்கு நாடோ இல்ல தென்னாடு பக்கமோ நம்ம போனோம் அப்படின்னா அந்த ழகர உச்சரிப்பு வந்து லகர உச்சரிப்பா மாறும். அதெல்லாம் வந்து ஒரு இன்னும் நமக்கு நிறைய டேட்டா தான். இன்னும் சிஸ்டத்துக்கு வந்து லான்னு சொன்னாலும் ழான்னு சொன்னாலும் எது சரியானது அப்படின்றது வந்து அவங்க சிஸ்டத்துக்கு தெரியணும் அப்படின்னா அதுல நிறைய டேட்டா கிடைச்சதுன்னா இப்ப வந்து வாழை அப்படின்றது வந்து வாழை அப்படின்னு கிடைச்சாலுமே நிறைய கிடைச்சது அப்படின்னா வந்து ஒரு சிஸ்டத்தால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க சொல்றது வாழை தான், கூடுமான வரையில் அது வாழை வாழை அப்படின்றது வந்து சஜஸ்ட் பண்றதுக்காகவாவது அந்த டேட்டா தேவைப்படும். அதனால வந்து அதெல்லாம் வந்து சரியா வரும் தப்பா வரும் அப்படின்றத வந்து யோசிக்க வேண்டாம். சத்தமா படிங்க, இறைச்சல் இருக்கிற இடத்துல வந்து பங்களிக்கிறத வந்து தவிர்த்துடுங்க. ஸோ இதுதான் வந்து இதுல வந்து முக்கியமான விஷயம். இன்னொன்னு வந்து மொசிலியன்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. கூடுமான வரை இதை வந்து உங்களுடைய முகநூல்லையோ உங்களுடைய சோசியல் மீடியா, நீங்க எதை யூஸ் பண்றீங்களோ சோசியல் மீடியாவோ ட்விட்டரோ முகநூலோ ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல எழுதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களே இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வைங்க. சம்டைம்ஸ் ஹியர் நோ ஆடியோ ஆன் வெரிஃபிகேஷன். உங்களுடைய வாய் ஃபர்ஸ்ட் ஆடியோ சரியா இருக்கான்றதையும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆடியோவே இல்லை அப்படின்னா அதை தப்பா பண்ணியிருப்பாங்க அர்த்தம். நீங்க ஒரு முறை ஃபிளாக் பண்ணிடுங்க, இல்லை இதுல ஆடியோ இல்லை அப்படின்னு, லைக் இல்லை அப்படின்றத ஃபிளாக் பண்ணிடுங்க. இன்னொருத்தவங்களுக்கும் அதை கேட்கல, அவங்களும் இல்லைன்னே பண்ணாங்க அப்படின்னா அது ஆர்கேவ் ஆகிடும், அது வந்து லைவுக்கு வராது. இல்லை அவங்களுக்கு கேட்குது அதுக்கு ஆமுன்ட்டு அவங்க ஃபிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது திரும்ப ஒரு சுத்துக்கு போயிடும். அதனால அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கேட்டு சரியா இருக்கா, உங்களுக்கு கேட்கல அப்படின்னா இல்லைதான், உங்களுக்கு கேட்டு தப்பா இருக்குன்னா இல்லைதான், உங்களுக்கு கேட்டு சரியா இருக்குன்னா ஆமா, அந்த கேஸ்க்குள்ளதான் நம்ம போக முடியும். அதனால அப்படியே ஹேண்டில் பண்ணுங்க. தோழர், இந்த டேட்டாபேஸ் வந்து ஓபன் சோர்ஸ் தானே, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? எல்லாருக்குமே தான். இதை வந்து சிசி லைசன்ஸ்ல, அதாவது சிசி லைசன்ஸ் ஜீரோல தான் வந்து இதை ஷேர் பண்றாங்க. சிசி லைசன்ஸ் அப்படின்னா வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே பொதுவானது, எந்த நோக்கத்துக்காகவும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இன்னாருக்குதான் இன்னாருதான் யூஸ் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து சில சாஃப்ட்வேர் வந்து இந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடையாது. இந்த படைப்பு யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து சிசி லைசன்ஸ், சிசி ஜீரோ உடைய பப்ளிக் டொமைன் சொல்லுவாங்க, சிசி ஜீரோ உடைய நோக்கம். ஸோ அதனால அது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து மொழிசார் ஆராய்ச்சியில இருக்கிறவங்க, மொழியை வந்து அடுத்த கட்டத்துக்கு, அதாவது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், அது வந்து இந்த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு வந்து என்னுடைய லாங்குவேஜ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இப்போ நீங்க வந்து கூகுள் ஹோம் வாங்குறீங்க, இல்லை ஒரு அலெக்சா அமேசானுடைய எக்கோ டிவைஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கிட்ட கேட்குறீங்க டூ யூ நோ தமிழ் அப்படின்னா அது வந்து அதுக்கு தமிழ் தெரியாது, அது சொல்லும் சாரி ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லும். அதுவே அதுக்கிட்ட நீங்க ஹிந்தியில பேசுறீங்க அப்படின்னா அது ஹிந்தி பேசும். இப்போ இந்த இந்த விஷயத்தை பாருங்க, ஹிந்திக்கான டேட்டா அவங்க கிட்ட இருக்கு, அவங்க வந்து அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. தமிழுக்கான டேட்டா அவங்க கிட்ட இருந்தாலும் அதுக்கான மார்க்கெட் இல்லை இன்னொன்னு, அதனால அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வரல. அது அது பின்னாடி இருக்கிற வர்த்தக அரசியல்னு வச்சுக்கீங்களேன், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து இன்னைக்கு தொழில்நுட்பத்துக்குள்ள இந்த மொழியை கொண்டு போய் பொருத்தணும் அப்படின்றதுக்காக ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இன்னும் வரப்போற தொழில்நுட்பத்துக்கு இது வந்து யூஸ் ஆகும். எவ்வளவு பதிவுகள் ஒரு நாட்களுக்கு இடலாம் அப்படின்னா, உங்களுக்கு 24 மணி நேரமும் டைம் இருந்ததுன்னா தாராளமா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படிலாம் எதுவும் லிமிடேஷன் கிடையாது. நமக்கு அவ்வளோ டேட்டா தேவைப்படுது, அவ்வளோ டேட்டாவும் நீங்க பண்ணலாம். ஸோ அது ஒண்ணு. ஹவு டு அவாய்ட் எம்டி ஆடியோ ஃபைல் அப்லோடு. எம்டி ஆடியோ ஃபைல் அப்லோடு வந்து அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து ஆடியோ அப்படின்னு ஆடியோ நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து நீங்க வந்து அதை ரீரெக்கார்டிங் வேணா பண்ணலாமே தவிர அவாய்ட்லாம் அவாய்ட்னா அதுதான், வேற வழி இல்லை. நீங்க வந்து திரும்ப போயிட்டு அந்த மொபைல யூஸ் பண்றீங்க அப்படின்னா நான் காட்டினேன் இல்லையா, அந்த 1-2 வந்து இங்க காட்டினேன் இல்லையா,
இங்க காட்டணும் இல்லையா ஒண்ணு, இந்த இந்த இதுவை கிளிக் பண்ணி இப்ப நான் வந்து பேசிட்டேன், நான் எதுவுமே பேசல, இப்ப அது வந்து எம்டி ஆடியோ. இப்ப அந்த ஒண்ண நான் கிளிக் பண்ணி ப்ரீ ரெக்கார்டிங் போடலாம். அப்படி போட்டேன் அப்படின்னா திருப்பி ரெக்கார்ட் பண்ணலாம். ப்ரௌசர்லயும் அதே மாதிரிதான், அங்க ஆப்ஷன் மேல வரும், இந்த இடத்துல காட்டணும் இல்லையா இந்த ஓரமா அந்த இடத்துல வரும், நீங்க அதை கிளிக் பண்ணி ரீரெக்கார்டிங் போய்க்கலாம். வேற மற்றவங்க எல்லாம் எல்லாரையும் இதுதான் பண்ணி ஆகணும், அப்பதான் வந்து எம்டி ஆடியோ வந்து அவாய்ட் பண்ண முடியும். எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காமன் வாய்ஸ், அதான் நான் சொன்னேன் இல்லையா, வாய்ஸை வச்சு டேட்டாவா அதாவது டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ற டெக்னாலஜி வந்து தமிழுக்கு ஏற்கனவே இருக்குது. ஆனா அது எல்லாமே வந்து சில தனியார் நிறுவனங்கள் கிட்ட இருக்குது, அது எல்லாமே வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு ஆராய்ச்சி மாணவருக்கு ஒரு 10 GB டேட்டா தேவைப்படுது அப்படின்னா, இல்ல ஒரு ஆராய்ச்சி மாணவர்னு நம்ம சொல்லுவோம், ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு வந்து ஒரு 10 GB தமிழ்ல பேசி இருக்கிற டேட்டா தேவைப்படுது அப்படின்னா, அவங்க 10 GBக்கான டேட்டாவை பணம் கொடுத்துதான் வாங்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அவங்க அதை திரட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா மொசிலா என்ன பண்ண, இப்ப இந்த இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவ்வளவு ஜிபி ஆன டேட்டாவை நாம ஏன் வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு கூட்டு உழைப்புல உருவாக்க கூடாது அப்படின்றதுதான் வந்து இதோடைய நோக்கம். கம்யூன் அப்படின்னு சொல்லுவாங்க பல பல பேர்கிட்ட நீங்க பேசுவீங்க அப்படின்னா, சிலர் சொல்லுவாங்க கம்யூனல் சிஸ்டம்ல நாம இருக்கணும், அதாவது நம்ம வீடுகள்ல வந்து கம்யூனல் கிச்சன் உருவாக்கணும். இன்னைக்கு வந்து COVID-19ல வந்து கேரளால வந்து கம்யூன் கிச்சன் உருவாக்கி இருக்காங்க அப்படின்ட்டு அதோடைய ஆளுநர் வந்து நேத்து ரிபப்ளிக் டிவில பேட்டி கொடுத்திருந்தாரு. கம்யூனல் கிச்சன், என்ன கம்யூனல் கிச்சன் அப்படின்னா, கிச்சனுக்கான கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்க இருக்கும், உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நீங்க போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனா அந்த கிச்சனுக்கான தேவை எல்லாமே வந்து பொதுவுலதான் இருக்கும், என்ன சமைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது, அங்க என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்க சமைச்சிக்கலாம் அப்படின்றதான் அந்த கம்யூனுக்கான ஒரு டெபினிஷன். அப்படி வந்து இது வந்து ஒரு பொதுக்குரல் திட்டம்னா, அதுக்குதான் தமிழ்ல நம்ம சொல்றோம் காமன் வாய்ஸ், கம்யூன் வாய்ஸ் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லிக்கலாம். பொதுவாக இருக்கும், என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா நமக்கு வேணும்ன்றதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வில் தி செஷன் ரெக்கார்டட் அண்ட் ஷேர்ட், ஆமா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அதை வந்து யூடியூப்ல மொசிலா தமிழ்நாடோடைய சேனல்ல நாங்கள் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், நீங்க அதுலயும் கூட பாத்துக்கலாம், அதுலேருந்து நீங்க வந்து ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து இந்த இந்த கான்ட்ரிபியூஷன் இந்த காமன் வாய்ஸுக்கு வந்து எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுன்னு சில வீடியோக்கள் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அது வந்து கனியமுடைய யூடியூப் சேனல்லையும் இருக்குது, அதுக்கப்புறம் மொசிலாவுடைய யூடியூப் சேனல்ல இருக்குது, அதுக்கப்புறம் வந்து விழுப்புரம் கிளக் VGLUG அப்படின்ற யூடியூப் சேனல்லையும் அது இருக்குது, நீங்க அதுலயும் போய் பார்க்கலாம். மை நேம் இஸ் நாட் அப்பியர் இன் பங்களிப்பாளர்கள் வை, டிஃபால்ட்டா வந்து பங்களிப்பாளர்களுடைய லிஸ்ட்ல வந்து உங்க பேர் வர்றதுக்கு வந்து ஹிடன்ல இருக்கும், நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு அதை மாத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுடைய டேஷ்போர்ட்ல பங்களிப்பாளர்கள்ல இந்த ஐக்கானை நீங்க வந்து செட் மை விசிபிலிட்டி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து மறைந்துள்ள அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பேர் அங்க வராது. அடுத்த முறை நான் பார்க்கும்போது செட் விசிபிலிட்டி வெளிப்படையான அப்படின்னு போட்டாதான் வந்து என்னோட பேர் வந்து அங்க வரும். ஸோ அதை வந்து நீங்க செட்டிங்ஸ்லயும் போய் போய் மாத்தலாம், நீங்க அதில் போயிட்டு செக் பண்ணுங்க, உங்களுக்கு உங்களுடைய பேர் வந்து லிஸ்ட் ஆயிடும் அடுத்த முறை நீங்க பார்க்கும்போது. ஷேர் ஆல் மொசில்லா ஈவென்ட்ஸ், இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஓபன் சோர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, கூடிய விரைவில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெறும் வாய்ஸ் மொசில்லா மட்டுமே எங்களோட இனிஷியேட்டிவ் கிடையாது, அடுத்த 4 நாள் வந்து காமன் வாய்ஸுக்கான வெபினார் செஷன்ஸு தேவைப்பட்டா அரேஞ்ச் பண்ணுறோம். 4 நாள் கழிச்சு நாங்கள் அடுத்த ஒரு செஷன் வச்சுருக்கோம், அது என்ன அப்படின்னா கனியமுடைய கனியம் ஃபவுண்டேஷன்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு, கனியம் அறக்கட்டளை, தமிழுக்காக வந்து பல முன்னெடுப்புகளை நிகழ்த்திட்டு இருக்கிற ஒரு தொண்டு ஒரு நிறுவனம், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து தமிழ் எழுத்துணரிக்காக, அதாவது டெக்ஸ்ட் ரெகக்னேஷனுக்காக, ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட் ரெகக்னேஷனுக்காக ஒரு ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒர்க்கை, அதுக்கும் இந்த மாதிரி நிறைய டேட்டா தேவைப்படுது டெசராக்டை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கும் வந்து நாங்கள் அடுத்து ஒரு வெபினார் செஷன் வச்சுருக்கோம், ஸோ அந்த வெபினார் செஷன்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து ரஸ்டை பற்றி, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 செஷன்ஸை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்து அதுலேயும் நீங்கள் தொடர்பில் இருங்க, எல்லாத்துக்குமே பங்களிங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க, எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் அவங்களையும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க. ஒரு ஒரு ஸ்ட்ராங் டேட்டா செட்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அடுத்த வந்து தொழில்நுட்பத்தில் வந்து தமிழுடைய பாய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப யோசிச்சுப்பேன். யூடியூப்ல வந்து கீழ் தமிழின்ட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்தது,
அதை நீங்க போய் பாருங்க, வரலாற்று பூர்வமா வந்து தமிழ் மொழியுடைய வளர்ச்சியை பத்தி வந்து ஆவணப்படுத்தி இருப்பாங்க. அவர் ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க, 2600 வருஷமா ஒரு மொழி தன் அமை தன்னுடைய இயல்புல எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம, எந்த ஒரு வேற்று மொழியையும் உள்ள விடாம, அந்த மொழி எழுத்து வடிவுல மட்டும்தான் மாறி இருக்கே தவிர மொழி வடிவுல இங்கேயும் மாறாம இன்னும் வந்திருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப ஆய்வுகள் அடிப்படையில் இன்னைக்கு கிடைச்சிருக்கிற, இந்தியாவில பல இடங்கள்ல கிடைச்சிருக்கிற தமிழ் எழுத்து வடிவத்துடைய ஆய்வுகள், அது கிடைச்ச காலங்கள்ல அதோடைய கார்பன் டேட்டிங் மூலயமா கிடைச்சிருக்க தகவல்கள் அடிப்படையில நிரூபிச்சிருக்காங்க. நீங்க பாருங்களேன், அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு மொழிக்கு 116 பேர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பொதுவான திட்டத்துக்கு அப்படின்ற பட்சத்துல. தமிழ் தமிழ்னு பேசி ஒண்ணும் ஆக போறது கிடையாது, நம்ம வந்து வேலை செஞ்சாதான் வந்து நடக்கும் இல்லையா. சோ அதுக்காக நீங்க இதை பல இடத்துக்கு கொண்டு போங்க, பேசினா வந்து மொழி வளர்ந்துடாது. நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப உலகத்துக்கு இதை கடத்தி ஆகணும். சோ அதுக்கான இந்த இனிஷியேட்டிவை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓப்பன் சோர்ஸ் ஆக இருப்பதால் கூகுள் அல்லது அமேசான் அலெக்சா போன்ற மல்டிநேஷனல் செக்டர்ஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து இவற்றை எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா, அவன் வந்து பப்ளிக் டொமைன்ல கொடுக்கறதுனால யார் வேணா எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான். அதுல என்ன அப்படின்னா, இங்க இருந்துதான் நான் எடுத்தேன் அப்படின்ற கிரெடிட்டை மட்டும்தான் அவன் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 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 படத்தை வரைகிறேன், ஒரு சும்மா ஒரு கோடு போட்டு வரைஞ்சிடறேன், லைக் இப்படி ஒரு கோடு போட்டு நான் வரைஞ்சிடறேன், இது வந்து நான் ஒரு ஆர்ட் அப்படின்றதுக்காக ஆர்ட்ன்ட்டு நான் வந்து அதை போஸ்ட் பண்ணிடுறேன், இதை வந்து நான் பப்ளிக் டொமைன்ல கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னொருத்தவர் ஓபன் பண்றாரு, இன்னொருத்தவர் அதை பாக்குறாரு, அவர் பார்த்து இந்த இப்படி இருக்கிற இந்த வடிவை முன்னாடி இன்னொரு சின்னதா ஒரு வட்டம் போட்டு இந்த வடிவத்தை வந்து ஒன்னு முடி மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு வட்டத்துல வந்து மூஞ்சி வர கண்ணு காதெல்லாம் வச்சு ஒரு ஆண் வந்து ஒரு நல்ல நீட்டா முடி வச்சுட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சி விடுறாரு, இல்ல ஒரு பெண் மாதிரி அதை வரைஞ்சி விடுறாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்துருக்கு பாத்தீங்களா. இது வந்து அவர் பப்ளிஷ் பண்ணும்போது இல்ல அதை வச்சு அவர் எங்கேயாவது பணம் பண்ணும் போதோ இதோடைய சோர்ஸ் வந்து இன்னாரோடைய படைப்பு அப்படின்ட்டு நான் எடுத்தேன் அப்படின்றத நான் அவரு மென்ஷன் பண்ணணும். அது மட்டும்தான் வந்து சிசி லைசன்ஸ்ல இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னே சொல்லலாம். சோ அவ்வளவுதானே தவிர யார் வேணா என்ன பர்பஸ்க்கு வேணாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ தமிழ் புக்ஸ்னு ஒரு சைட் இருக்குது, அவங்க வந்து பல புத்தகங்கள் பைத்தான் HTML SQL பத்தி எல்லாம் வந்து நிறைய தமிழ் புக்ஸ் எழுதியிருக்காங்க அந்த டீம்ல இருக்கிற நித்யான்ற தோழர். அவங்க அதை வந்து எங்கேயும் விக்கல, ஃப்ரீயா போட்டாங்க, அதை எடுத்து ஒரு 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 மாவட்டத்துல வந்து புக்கா போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, இது எழுதினவங்க நித்யா, இந்த இடத்துல இருந்தா நான் இந்த சோர்ஸை எடுத்திருக்கேன் அப்படின்றத மட்டும் இருக்குமே தவிர அந்த எந்த இடத்துலயும் வந்து அவங்க வந்து அதை ப்ராஃபிட் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, வெறும் மொசில்லா மட்டுமே பிரைவசிக்காக பேசிக்கிட்டு இல்ல, மொசில்லாவுடைய குளோன்னு சில ப்ரௌசர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரேவ்ன்ட்டு ஒரு ப்ரௌசர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து தார் ப்ரௌசர் இருக்கு. தார் ப்ரௌசர் நீங்க இரும்புத்திரை படம் பாத்தீங்கன்னா அதுல காட்டியிருப்பாங்க. தாருன்னு ஒரு ப்ரௌசர் இருக்கும், வெங்காயம் மாதிரி உரிச்சா ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு கதாபாத்திரம் வந்து வசனம் பேசிட்டு போயிருக்கும். ஸோ அந்த ப்ரௌசர் இவங்க மூணுமே வந்து பிரைவசிக்காக வந்து இன்டர்நெட்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ரௌசர்ஸ் தான். நான் வந்து பேசும்போது நான் ஃபயர்ஃபாக்ஸ் மட்டுமே பேசிட்டேன், நண்பர்களோட சுட்டி காட்டினாரு, நன்றி. Really appreciate, thanks, but I prefer to remain anonymous. Okay, fine. உங்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, அனானிமஸாவே இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த இதுல மட்டும் ப்ரொஃபைல்ல அட்டனன்ஸ்ல மட்டும் நீங்க ஃபில் பண்ணிடுங்க, எங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். ஷேர் வர் யூடியூப் சேனல் லிங்க்ஸ், ஓகே நாங்க ஷேர் பண்றோம் உங்களோட மெயில் ஐடிக்கு. ஒன்ஸ் இது யூடியூப் வீடியோ பப்ளிஷ் பண்ண உடனே நாங்க வந்து அந்த டீடைல அனுப்பி வைக்கிறோம். ஓகே, ட்விட்டர் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிடுறோம். ஓகே ஃபைன். ஓகே, ஷீனி அண்ணா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, ஞாபகப்படுத்திருக்காரு, சிசி லைசன்ஸ்ல வந்து சிசி லைசன்ஸோடைய மத்த கேட்டகரிக்கு தான் வந்து அட்ரிபியூஷன் தேவை, பப்ளிக் டொமைன்ல அட்ரிபியூஷன் தேவையில்ல. நான் வந்து அதை தப்பா சொல்லிட்டேன், சிசி லைசன்ஸ் ஜீரோ, பப்ளிக் டொமைனுக்கு வந்து அட்ரிபியூஷன் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு தொடர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்களே, எம்என்சிஸ் யூஸ் பண்ணுவாங்களே அப்படின்ட்டு, அதை நான் தப்பா சொல்லிட்டேன். சிசியோடைய மற்ற விஷயங்களுக்கு தான் அட்ரிபியூஷன் தேவை, பப்ளிக் டொமைனுக்கு அட்ரிபியூஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, யார் வேணா என்ன பர்பஸ்க்கு வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்க அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரியேட்டிவ் காமன்ஸ்
FOSS.org அந்த சைட்டுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா வந்து அதோட டீட்டெயில் இருக்கும், கிரியேட்டிவ் காமன்ஸ் பத்தின அவங்களோட நியூஸ் லெட்டர்ஸ் இருக்கு. நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஓகே, பிரேவ் ப்ரௌசர் இஸ் அ க்ளோன் ஆஃப் குரோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபுல்லா குரோம் மட்டுமே கிடையாது, அது ஃபயர்ஃபாக்ஸோடைய கோடும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு அவங்களும் வந்து பிரைவசியை வந்து மேட்டரா எடுத்து வச்சுக்கிட்டு தான் பேசுறாங்க. இரிடியம் ப்ரௌசர்ன்ட்டு ஒரு ப்ரௌசர் வந்து ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, இல்லை நான் அது வந்து கேள்விப்பட்டதில்லை. ஸோ ஓகே, இரிடியம் ப்ரௌசர்னு ஒரு ப்ரௌசர் இருக்கு, நான் அதை பார்த்துட்டு நான் வந்து அதை சஜஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பேசும்போது நான் இரிடியம் ப்ரௌசர் பிரைவசிக்காகவும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் அவங்களையும் சேர்த்துக்கிறேன், எனக்கு அது பிரச்சனை கிடையாது, எனக்கு தெரியாது. ஓ, ஹிந்திரன் இலங்கையை சேர்ந்தவர், பா அவரை பத்தி எந்த டீட்டெயிலுமே இல்ல. நாங்க ரீசெண்டா வந்து ஒரு மீட்டிங் நடத்தலாம் சென்னையில இல்ல விழுப்புரத்துல அப்படின்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து காமன் வாய்ஸ்ல டாப் ஃபைவ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க வந்து டீட்டெயில் எடுக்கலாம்னு பார்த்தா எந்த டீட்டெயிலுமே இல்ல. அந்த ஹிந்திரன்ற பேரை நெட்ல எல்லாம் போட்டு தேடணும், எதுவும் கிடைக்கல. ஓகே ஃபைன், அவர் இலங்கையை சேர்ந்தவர் அப்படின்றத அவரை உங்களுக்கு அவரை தெரியும் அப்படின்னா வந்து நாங்க வந்து அவரை தேங்க் பண்ணணும்னு சொல்லுங்க. இன்னொன்னு அவரு அவரோட நாங்க கான்டாக்ட் பண்ணணும், அவருக்கு ஏதாவது கான்டாக்ட் டீடைல் இருந்ததுன்னா எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது கேள்விகள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க மொபைல்ல டெஸ்க்டாப்ல ட்ரை பண்ணி பாருங்க, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து செஷன் முடிச்சுக்கலாம். ஓகே, இஃப் யூ ஹாவ் டவுட்ஸ் ஹவு டு கான்டாக்ட் ஃபியூச்சர், இஃப் யூ ஹாவ் டவுட்ஸ் எங்களோட டெலிகிராம் சேனல் இருக்குது காமன் வாய்ஸ் மொசில்லாவுக்கு, நாங்கள் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுறோம், நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. காப்பி லிங்க். ஓகே, இப்போ ஷேர் பண்ணுவாங்க கியூஏல, என்னால் இங்கே டைப் பண்ண முடியல, எனக்கு பட்டன் ஆக்சசிபிளா இல்லை. நான் குரூப்ல போட்டிருக்கேன், அதை எடுத்துட்டு வருவாங்க. யா, இங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து, தேங்க்ஸ் கார்த்தி, இதுதான் வந்து வாய்ஸ் மொசில்லாவுடைய குரூப், நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதுல சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதுல கேட்கலாம். ஓகே, கவனிக்கல. சரி, ஓகே, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த குரூப்ல கேளுங்க, குரூப்ல பேசிக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம், ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் எங்க இது இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நடந்த இந்த செஷனை பத்தி வந்து ஒரு சின்னதா போஸ்டோ இல்ல உங்களுடைய அனுபவத்தையும் ஏதாவது எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மொசில்லாடிஎன் டேக் பண்ணி எழுதுங்க. மொசிலியன்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணவங்க refs.mozilla.org சைட்டுக்கு போயிட்டு
ஓகே, நான் வந்து இந்த ஈவெண்ட்டோடைய லிங்க் அனுப்புறேன். மொசிலியன் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணவங்க அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணீங்க அப்படின்றத மார்க் பண்ணுங்க. இந்த பேஜில் அந்த ஈவெண்ட் வரும். ஈவெண்ட்ஸில் போனீங்க அப்படின்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஈவெண்ட் வந்து இங்கே கீழே லிஸ்ட் ஆகும். காமன் வாய்ஸ் தமிழ் காமன் வாய்ஸ் கான்ட்ரிபியூஷன் தமிழ் அப்படின்ற ஈவெண்ட் லிங்கை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு வந்து ஐ அட்டெண்டட் த ஈவெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் இந்த பட்டன் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ரெப்ஸ் மொசில்லாவில் நீங்கள் ஒரு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபயர்ஃபாக்ஸ் மொசில்லா யூஸ் பண்ணி. ஸோ அந்த லிங்கை நான் வந்து இங்கே ஷேர் பண்ண சொல்கிறேன். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஹேஷ்டாக் வந்து என்னால் இங்கே டைப் பண்ண முடியல. ஃபாஸ் ஹேஷ் ஃபாஸ் வீக்ஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேஷ்டாகில் வந்து உங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட்டை வந்து எழுதுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கில் போயிட்டு ஐ அட்டெண்டட் த ஈவெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வர நாட்களில் அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், ஜாயின் பண்ணுங்க. நம்ம கண்டினியூஸாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த சமூக விலகல்னு சொல்லி பொதுவாக இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில் நாம் வந்து கூட்டாக இணைஞ்சி இருக்கிற இடத்துலேருந்து கூட்டாக இணைவோம். ஏன்னா அதுக்கான எல்லா வழியையும் வந்து இன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் உருவாக்கி கொடுத்துருக்கு. கூட்டாக சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு பங்கெடுத்த எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய மொசில்லா தமிழ்நாடு சார்பாக ஒரு பெரிய நன்றிகள். அப்புறம் உங்களுடைய பங்களிப்பு தொடரணும், வாழ்த்துக்கள். டெலிகிராம் லிங்க் இதை இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதுதான் வந்து டெலிகிராம் லிங்க்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அடுத்த மெயில் அனுப்பும்போது ஷினி சொன்னது எல்லாரோட இமெயில் ஐடியும் தெரிகிற மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணி நாங்கள் வந்து மெயில் போடுறோம். ஸோ தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். மற்ற சந்தேகங்கள் நீங்கள் வந்து அந்த குரூப்பில் கேளுங்க. தொடர்ச்சியாக பங்களிங்க, எல்லாருக்குமே சொல்லுங்க, சோசியல் மீடியாவில் இதை பற்றி எழுதுங்க. நன்றி, நன்றி, நன்றி. ஸோ யாருக்காவது வீடியோ ஆக்சசபிளாக இருந்தது அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா? இந்த மாதிரி செஷன் நடந்தது அப்படின்ட்டு. கார்த்திக், அஸ்லி, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சமன், ப்ளீஸ் ஆன்சர். இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, நிறைய பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறவங்க, கேமரா ஆக்சசபிள் இருக்கிறவங்க, ஃபோட்டோ காட்டலாம் அப்படின்றதுல பிரச்சனை இல்லாதவங்க, உங்களோட கேமரா ஆக்சசபிள் இருந்ததுன்னா உங்க சைட்ல நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லை, ஏற்கனவே எடுத்துட்டாங்களாம். சரி, ஓகே, ஃபைன், நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. Thank you.